ஹாய் சொல்லுங்க, இங்க பாருங்க. ஹாய் சொல்லு வெண்ணியா. ஐயோ இங்க பாருமா, இங்க பாரு, ஹாய் சொல்லல இருக்கும் கேமரா. சொல்லு ஹாய். ஹாய் ஹாய் தொடர்ந்து சொல்லுங்க. ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என் பேர் ஜெயந்தி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் க்ரோத் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போ அந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் இல்லை. காலேஜ் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனிச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே நம்ம வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து நான் சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ வந்து நான் காலேஜ் போகும்போது வெளியூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து என் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு 2 hours ஆனிச்சு. மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, 1 day வந்து 2 hours. 2 hoursங்கும்போது நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்ஸ் வந்து நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கணும். அதே மாதிரி ஹேரில் வந்து டெய்லி ஆயில் அப்ளை பண்ணணும். ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டு சாதம் தான் கலரி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸ் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு, இந்த நான்வெஜ் இந்த மாதிரிலாம் எதுவுமே, வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் தான் நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆயில் பாத் எடுக்க மாட்டேன், ஹேரில் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். அதனால் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து காலேஜ் போனாலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டா ஃபேஸ்லாம் என்ன வடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நான் என்ன பண்ணுவேன், ஆயில் அப்ளை பண்ணால் உடனே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். அந்த பழக்கம் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப நுணுங்கி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ்லாம் முடித்து நான் வந்து 3 years காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணும்போது சிஸ்டம் ஒர்க்கு. ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு எனக்கு அதோட சைட் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஹேர் ஃபால்ஸ் ரொம்ப இருந்துச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆகவே இல்லை. சரி ஓ அப்படின்னு விட்டுட்டேன். இந்த ஃப்ரண்ட் ஹேர்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது மேரேஜ் அப்போலாம், ஏன்னா அவ்வளோ கேப் இருந்துச்சு ஹேரில். ஹேர் வந்து கொட்டி அந்த இடத்துல வந்து பேட்சாக எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன, மேரேஜ் முடிஞ்சு எனக்கு வந்து இப்போ வந்து 5 years ஆகுது. நான் வந்து நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஆயில். இன்றைக்கி ஹேர் ஃபால்ஸ்க்கான ஒரு ரெமெடி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸும் இருக்காது, ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் பேக் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து எள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எள் வந்து நல்லெண்ணெயாக தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து எள்ளு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு எள் இது மாதிரி ஊற வச்சு தேய்க்கும் போது ட்ரை ஹேர் வந்து சீக்கிரமாக சரியாயிடுங்க, ஹேர் ஃபால்ஸ் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி வந்து முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும். இது ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து இது மூணுத்தையும் வந்து வச்சு எப்படி ஹேர் பேக் ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்க்குறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது, சளியும் பிடிக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். கரிஞ்சீரகம் 1 spoon, எள்ளு 1 spoon எடுத்திருக்கேன். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து வெந்தயத்தை மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துப்பேங்க, ஏன்னா வெந்தயம் மட்டும் நான் அதிகமாக தேய்ச்சி குளிக்க மாட்டேன், எனக்கு சீக்கிரமாக சளி பிடிச்சிரும். அதே மாதிரி வந்து எனக்கு ஜுரமும் வந்துடும், அதனால் வந்து வெந்தயத்தை மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இதை மூணுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் முடி அடர்த்தியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எள்ளும் இன்னும் கொஞ்சம் கரிஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை மூணுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணுங்க. அலசிட்டு முத நாள் நைட்டே வந்து நீங்கள் அலசிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு பிளேட் போட்டு ஊற வச்சுருங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு நல்லா ஊறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு உளுந்து மாவு மாதிரி நல்லா கிளம்பி வரும். அந்த மாதிரி வந்து வரும்போது நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நல்லா ஊறின பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறின பிறகு கையால் பசைஞ்சிங்க அப்படின்னா அங்கங்கே எள் வந்து வெள்ளை கலரில் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். வெந்தயம் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஊறினா மட்டும்தான் ஹேர் பேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஊறி உளுந்து மாவு மாதிரி நல்லா கிளம்பி வரும். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு லேட்டாக தான் நான் வந்து ஹேர் பேக் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கிறேன். எதுக்கு சொல்லணும்னா, எனக்கு கொஞ்சம் முடி கொஞ்சம் அதிகமாக அடர்த்தியாக இருக்கிறதுனால எனக்கு நிறையா தேவைப்படும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து மூடி வச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல நான் மூடி வச்சுட்டேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்காக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நான் ரொம்ப நேரம் தலையில் அப்ளை பண்ண மாட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஹேர் சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெமடியை வந்து வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.